வணக்கம். தமிழ்நாடு நேரலை செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உதகையிலிருந்து சரவணன். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கீழ் அட்டடி பகுதிகளில் இரவு நேரங்களில் வீடுகளில் நோட்டமிட்ட 5 நபர்களை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து சிசிடிவி கேமரா பதிவுடன் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கீழட்டடி பகுதியில் வசதி படைத்தவர்களின் குடியிருப்புகள் அதிக அளவில் உள்ளது. இந்த நிலையில் நேற்று அதிகாலை சுமார் 2 மணியளவில் தனியாருக்கு சொந்தமான பங்களா ஒன்றுக்குள் ஒருவர் தன்னுடைய செருப்புகளை கலற்றி கையில் எடுத்துக்கொண்டு வீட்டின் அருகே பதுங்கி பதுங்கி வந்து ஜன்னல் அருகே நின்று வீட்டிற்குள் நோட்டமிட்டுள்ளான். இதனைக் கண்ட வீட்டு உரிமையாளர் கூச்சலிடவே அவன் அங்கிருந்து ஓடிவிட்டான். உடனடியாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அப்பகுதியில் தேடியபோது இருவர் பிடிபட்டனர். அவர்களுக்கு தர்ம அடி கொடுத்து மேல்குன்னூர் காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா பதிவுடன் ஒப்படைத்தனர். அவர்களிடம் விசாரித்தபோது தங்களுடைய பெயர் கபீர் மற்றும் டிப்பு சுல்தான் என்றும் வடநாட்டை சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்தனர். இவர்கள் 6 பேர்கள் சேர்ந்து அப்பகுதியில் உள்ள வீடுகளில் நோட்டமிட்டது முதல் விசாரணையில் தெரியவந்தது. அவர்கள் அளித்த தகவலின்படி இன்று காலையில் மேலும் 3 நபர்களை பிடித்து வந்து மேல்குன்னூர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். ஒருவரை தேடி வருகிறார்கள். இவர்கள் திருட வந்தார்களா அல்லது வேறு நோக்கத்துடன் வந்தார்களா என்று தற்பொழுது தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். விசாரித்த பின்புதான் இவர்கள் மீது எந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட உள்ளது என்று தெரியவரும். நீலகிரி செய்திகளுக்காக உதகையிலிருந்து தினேஷ்.